அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சாதா தலையணி உரை எப்படி தைச்சோன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் பெட்டிக்கோட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெட்டிக்கோட் எப்படி ஒரு துணியில் அளவெடுத்து கட் பண்ணி தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பெட்டிக்கோட் அளவெடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு தச்ச பெட்டிக்கோட்டை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை எப்படி மடித்து அளவெடுக்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். இது வந்து பின்பக்கம், பின்பக்கம் வந்து ஜிப்பு வச்சுருக்கு. இப்போ இது வந்து முன்பக்கம். இதை நாலாக நீங்கள் மடிக்கணும். நாலாக, அதாவது பின்பக்கம் வந்து அதிகமாக இருக்குது, முன்பக்கம் வந்து மேலே வர மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ஷோல்டரு கரெக்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம பாடி மட்டும் எடுப்போம். கரெக்டாக இந்த தோள்பட்டை, இந்த மார்பு சுற்றளவு, இந்த இடுப்பு சுற்றளவுலாம் கரெக்டாக தையல் வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அளவெடுக்கிறத பார்ப்போம். துணியை நாலாக மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து பெட்டிக்கோட்டில் வந்து மேல் பாட்டம் தனியாக கீழ் பாட்டம் தனியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேல் பாட்டத்தை வந்து பாடி அளவுன்னு சொல்லுவோம். இது வந்து பாடி, கீழே உள்ளது வந்து கீழ் பாட்டம். இப்போ ஃபஸ்ட்டு மேல் பாட்டத்துக்கு உங்களுக்கு அளவெடுக்கிறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தோள்பட்டையில் நடு சென்டரில் இருந்து பாடியுடைய ஒயர் எடுக்கிறோம். பாடியுடைய ஒயரை வந்து 10 இன்ச் இருக்குது. இந்த 10 இன்ச்சோட ப்ளஸ் 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அந்த 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, கீழே 1/2 இன்ச்சு மேல் பாட்டத்தையும் கீழ் பாட்டத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து பாடியுடைய உயரத்தில் 1 இன்ச்சு வந்து கூட்டியிருக்கு. 10 ப்ளஸ் 1 கூட்டியிருக்கு, 11. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தாகலம். இந்த துணி இல்லாத இடம் தான் கழுத்தாகலம். இப்போ கழுத்தாகலம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்க முடியாது. அதனால் இந்த கரெக்டாக துணி மடித்த பக்கத்தில் துணி முடிகிற இடத்துக்கு நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு இந்த எம்டியாக இருக்கிற இடம் தான் உங்களுக்கு வந்து கழுத்தாகலம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த தோள்பட்டையில் மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 1 இன்ச்சு இறக்கிக்கிட்டு இந்த கேப் இருக்கிற இடம், ஸ்கேல் முடிகிற இடத்துல இருந்து துணி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கேப் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு வந்து கழுத்தாகலாம். இது வந்து 1 1/4 இருக்குது. அது இருக்கலாம் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஆகலாம் கழுத்தாகலாம். கழுத்தாகலாம் 1 1/4. இந்த 1 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அளவோட எந்த அளவையும் கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம். அதுக்கடுத்து தோள்பட்டை மேலேருந்து எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு இருக்குது. இதோட ப்ளஸ் 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 1/2 இன்ச்சு கழுத்தை அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் ஆம்கோல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 1/2 இன்ச்சு, அப்போ 2.5 இன்ச்சு இருக்குது. இதோட ப்ளஸ் 1/2 கூட்டிக்கோங்க. இதுக்கடுத்து ஆம்கோல் எடுக்க போகிறோம். ஆம்கோலுக்கு ஸ்கேலை வந்து படுக்கவசமாக வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் எங்கே முடியுதோ, ஆம்கோல் இந்த இடத்துல முடியுது. இந்த முடிகிறதுக்கு நேராக ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க. கிராஸாக இல்லாமல் நேராக வச்சுட்டு தோள்பட்டையில் நடு சென்டர்லேருந்து வாங்க. நடு சென்டர்லேருந்து ஸ்கேல் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வாங்க. 1/2 இன்ச் இருக்குது. ஸ்கேலோடு சேர்த்து எடுக்காங்க. ஸ்கேல் ஸ்டார்ட் ஆகிற இடத்தோட நிப்பாட்டிக்கோங்க. அப்போ ஆம்கோல் வந்து 1/2 இன்ச் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்கழுத்து பின்கழுத்தும் அளவெடுக்கிறது. முன்கழுத்து இந்த இடத்துல முடியுது. ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நடு சென்டரில், தோள்பட்டையில் நடு சென்டர்லேருந்து முன்கழுத்து எடுக்கிறோம். முன்கழுத்து வந்து 4 இன்ச் இருக்குது. இதே மாதிரி பின்கழுத்தை அளவெடுத்துப்போம். எங்கே முடியுதோ, கழுத்து முடிகிறதுக்கு நேராக ஸ்கேலை வச்சுட்டு தோள்பட்டையிலேருந்து எடுத்துக்கோங்க. 4 1/4 இருக்கு, 4.5 போதும். பிரித்து வச்சு எடுக்க வேண்டாம், இதை மடித்து எடுத்துக்கோங்க. பின்பக்கத்தை எடுத்தாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வந்து இந்த மடித்த பாகம் பிளேட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மார்பு சுற்றளவு எடுங்க. 6.5 இருக்குது மார்பு சுற்றளவு. 6.5 கீழே 2 ஜாயிண்டும், 2 துணி மேல் பாட்டம் கீழ் பாட்டமும் ஜாயிண்டாகிற இடத்துல இடுப்பு சுற்றளவு வரும். இடுப்பு சுற்றளவும் 6.5 வச்சுக்கோங்க. 6.5 இருக்குது. நான் 1/4 இன்ச்சு கூட்டி 6.5 வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் பாடியுடைய அளவு. அப்படியேவும் கீழ்பாட்டத்துடைய ஒயர் எடுத்துடுவோம்.
எங்க தையல் முடியுதோ மேல் பாட்டம் எங்க முடியுதோ அங்க இருந்து கீழ் பாட்டத்துடைய உயரம் 16 இருக்கு 16 வெச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து கீழ் சுற்றளவு இத கீழ் பாட்ட அகலம்னு சொல்லலாம் துணியே 4 ஆ தான் மடிச்சு போட்டுருக்கேன் கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கோங்க 4 ஐயும் ஒன்னு போல மடிச்சிட்டு இது வந்து கீழ் சுற்றளவுன்னு சொல்லலாம் இல்ல கீழ் பாட்ட அகலம்னு சொல்லலாம்னே 17 இருக்குது கீழ் பாட்டத்துக்கு ரெண்டே ரெண்டு அளவு தான் கீழ் பாட்டத்தோட உயரம் கீழ் பாட்டத்தோட சுற்றளவு இது மட்டும் இருந்தா போதும் இப்ப பெட்டிக்கோட் அளவு எப்படி அளவெடுக்கிறதுன்றத சொல்லியாச்சு இப்ப எப்படி வெட்டிறதுன்றத பாப்போம் இப்ப அளவெடுத்தத எழுதி வச்சிருக்கேன் இதுபடி தான் இப்ப கட் பண்ண போறோம் 10 அளவு இருக்குது இதுபடி எப்படி கட் பண்றதுன்றத பாப்போம் இப்ப துணி வந்து 4 ஆ மடிச்சு போட்டுருக்கு 1 2 3 4 பிசர் பக்கம் வந்து கீழ உள்ள மாதிரி வெச்சுக்கோங்க இந்த மடிச்ச பாகம் வந்து நாம கட் பண்றோம் அப்படினா கட் பண்றவங்கள பார்த்து மடிச்ச பாகம் இருக்கும் இருக்கணும் மேல வந்து உங்களுக்கு மடிச்ச பாகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு வந்து மேலையும் மடிச்ச பாகம் இருக்குது இப்ப ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழ வயர் எடுத்துக்கறோம் வயர் வந்து 9.5 இன்ச் அதோட 1 இன்ச் கூட்டி நான் 10.5 இன்ச் எடுத்துக்கேன் 10.5 இன்ச் எடுத்துட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அந்த மடிச்ச பாகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கழுத்து அகலம் எடுக்கறோம் கழுத்து அகலம் வந்து 1.25 சொன்னேன் கழுத்து அகலம் 1.25 எடுத்து மார்க் பண்ணிட்டேன் இந்த மடிச்ச பாகத்துல இருந்து கழுத்து அகலம் அந்த கழுத்து அகலம் மார்க் பண்ணதுல இருந்து தோள்பட்டை தோள்பட்டை வந்து 2.5 அதோட 1/2 இன்ச் கூட்டி 3 இன்ச் எடுத்துக்கோங்க கழுத்து அகலத்துல இருந்து தோள்பட்டை 3 இன்ச் எடுத்தாச்சு திரும்ப இந்த மடிச்ச பக்கத்துல வாங்க கழுத்து அகலம் எடுத்த பக்கத்துல இருந்து முன்கழுத்து எடுப்போம் அந்த பிளேட்டை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டையும் ஒன்று போலே மார்க் பண்ணிக்கோங்க முன்கழுத்து வந்து 4 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பின்கழுத்து வந்து 4.5 அதை கொஞ்சம் பின்பக்கமாக எடுத்து பின்கழுத்தை மார்க் பண்ணிக்கோங்க முன்கழுத்து பின்கழுத்து நான் மார்க் பண்ணிட்டேன் இதுக்கடுத்து தோள்பட்டை நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து அக்குளுக்கு அளவெடுக்க போகிறோம் ஆம்கோளுக்கு அப்படியே மார்க் பண்ணி வாங்க 4.5 இன்ச் 4.5 இன்ச்சுக்கு படுக்கோசமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஸ்கேலில் கரெக்டாக ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க ஆம்கோளுக்கு வந்து டா ஷேப்பில் கோடு வரும் இப்போ இந்த கழுத்து அகலத்தில் இருந்து முன்கழுத்தையும் கீழே வந்து பின்கழுத்திருக்கு நான் பின்கழுத்தையும் உங்களுக்கு முன்னாடி மார்க் பண்ணி காட்டிடுவேன் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டாச்சு இப்போ இந்த ஆம்கோலில் தான் மார்பு சுற்றளவு நம்ம குறிக்கணும் மார்பு சுற்றளவு வந்து 6.5 வருது 6.5ன்றது தையல் நம்ம தையல் போடுற இடம் அந்த 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கிறது சப்போஸ் நாளைக்கு நாளப்பின கொஞ்சம் துணி தேவைப்படுது அப்படின்னா பிரித்து விடுறதுக்காக அந்த 1.5 இன்ச் இந்த பக்கம் கரெக்டாக பிளேட்டை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஆம்குள்ளே தான் மார்பு சுற்றளவு குறிக்கணும் ஃபஸ்ட்டு 6.5 தையல் வர்ற இடம் 6.5 அதுக்கப்புறம் ஒரு 1.5 8 நீங்கள் 1 இன்ச்சு குறிக்கனாலும் குறிச்சிக்கோங்க அப்போ நான் 6.5 ஒரு மார்க்கு 1.5 இன்ச் தள்ளி 8 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அது அப்படியே கீழே வந்துடுங்க கீழே வந்து இடுப்பு சுற்றளவு குறிக்கணும் இடுப்பு சுற்றளவும் அதே தான் மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதே அளவு தான் இடுப்பு சுற்றளவு 6.5 ஒரு மார்க்கு 8 ஒரு மார்க் குறிச்சிட்றேன் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த இடம் நேராக இருக்கக்கூடாது இப்போ இந்த இடத்த அளந்து பார்த்துக்கோங்க இந்த ஆம்கோலேருந்து இந்த அளவு 6 இன்ச் இருக்குது 6 இன்ச்சில் பாதி 3 உங்களுக்கு வளைவுக்காக இந்த அளவு சொல்கிறேன் இங்கேருந்து ஒரு 6 இன்ச் எடுத்துக்கோங்க உள்ளே கூடி எடுக்கணும் வெளியில் எடுத்துடாதீங்க இந்த அளவு 6 6 பாதி 3 இந்த 3லேருந்து 6 இன்ச் எடுத்து மேலே இந்த ஆம்கோலில் மார்பு சுற்றளவு குறிச்சிருக்கோம் அங்கேருந்து எடுத்தோடனே டக்குன்னு வளைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி வந்து இந்த 6 இன்ச்சில் வந்து சேர்த்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கம்மி பண்ணி இடுப்பு சுற்றளவு வந்து சேர்த்துருங்க இந்த வளைவு இருக்கணும் இந்த வளைவுக்காக தான் உங்களுக்கு இந்த அளவு சொன்னேன் 6 6 பாதி 3 3லேருந்து 6 இன்ச் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆம்கோல் வளைவுக்கு சின்ன குழந்தைங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச்சு போதும்
நமக்கு அப்படின்னா 1 இன்ச் தேவைப்படும். இந்த முக்கிலேருந்து இந்த டாஸே போட்டிருக்கோம், இந்த டேன் ஆகிற இடத்துலேருந்து கரெக்டான 1 இன்ச் எடுத்திருக்கேன். 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த இங்கேருந்து லைட்டாக வளைச்சி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம், மார்க் சுட்டோவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பா கழுத்துனா அப்படியே இருக்கட்டும், ரவுண்டு கழுத்து அப்படின்னா அங்கே ஆம் கழுக்கு 1 இன்ச் எடுத்த மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச் மட்டும் எடுத்து வளைவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ கட் பண்ணுறது நம்ம கீழேருந்து கட் பண்ணுறோம், கீழேருந்து இடுப்பு சுற்றளவு கட் பண்ணுறோம், இடுப்பு சுற்றளவுலேருந்து இந்த வளைவு. வளைவுலேருந்து மார்க் சுற்றளவு, கழுத்து வந்து கட் பண்ண வேண்டாம். இதை வந்து சொல்கிறேன், மேலே வந்து உங்களுக்கு வந்து மடிச்ச பாகமாக இருக்குது, இதை மட்டும் நான் வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டுட்டு இந்த மார்க் சுற்றளவு நம்ம ஃபஸ்ட்டு குறிச்சோல்ல அந்த அளவில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க, அதாவது தமிழில் கொதவன்னு சொல்லுவாங்க, இங்கே ஒரு கொதவை போட்டுக்கோங்க. கீழே இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதில் அதில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. மேலே கழுத்து வந்து நான் கட் பண்ணலை, இந்த கழுத்து அகலத்தில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க, ஒரு கதவை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாடி 2 பீஸு, அதாவது இது முன் பீஸு இது பின் பீஸு, நான் கழுத்து மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பின் பீஸ் கட் பண்ணுறது கீழ்பாட்டை கட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ மேல் பாட்டை வந்து கட் பண்ணியாச்சு, இப்போ கீழ்பாட்டத்துக்கு வந்து துணியை வந்து 4 மடித்து போட்டிருக்கேன், அந்த மடித்த பாகம் என்னையை பார்த்துருக்குது. இதுக்கு வந்து 2x2 அளவு தான் கீழ்பாட்டத்துடைய உயரம் ப்ளஸ் கீழ் சுற்றளவு, அதாவது கீழ்பாட்டத்துடைய அகலம். கீழ்பாட்டத்துடைய உயரம் வந்து நான் 17 எடுத்திருக்கேன், ஒரு 1/2 இன்ச் கூட 17.5. அகலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன், சுருக்கு எக்ஸ்ட்ரா வரணுன்றதுக்காக அகலம் வந்து 22 எடுத்திருக்கு. எடுத்துட்டு இதை வந்து துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது மேலே வந்து 2 கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து கீழ்பாட்டை வந்து உங்களுக்கு 2 பீஸாக வருது, நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 பீஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது 2 பீஸாக இருக்குது, கீழ்பாட்டம் கட் பண்ணியாச்சு. இது மேல் பாட்டம், பெட்டிக்கோட்டுக்கு மேல் பாட்டம் கீழ்பாட்டம் வெட்டியாச்சு. இதை எப்படி தைக்கிறன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.